Hi friends, இது கிஷோபா கடன் உங்க கிருஷ்ண உங்க ஷோபா இந்த வீடியோ பத்தி வந்து பார்த்தினா யாருக்கு அப்படி பார்த்தினா நீங்க எல்லாரும் வந்து ஸ்மூத்தா படிச்சிட்டு இருப்பீங்க ஒரு சிலருக்கு ஒரு குழப்பத்தோட படிச்சிட்டு இருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தினா ஏதாவது சிந்தனையோட ஒரு ஒரு ফুল சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லாம வந்து பார்த்தினா ஒரு சிலர் படிச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ பதிவு தான் ஓகேங்களா ஏனா நம்ம குழப்பம்னா இத நினைச்சு குழப்பமா இருக்கு இத நினைச்சு குழப்பமா இருக்கு அப்படிங்கறத தாண்டி எதுக்கு குழப்பமா இருக்குன்னு தெரியாமலே குழம்பிட்டு இருக்கறோம் ஒரு சில கூட்டம் இருக்கு ஆமா என்ன மாதிரி ஓகேங்களா எதையாவது நினைச்சு குழம்பிட்டு இருக்கறதே நமக்கு வந்து பார்த்தா ஒரு டைம் பாஸ் நினைச்சிட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம கரெக்ட்டா போறோம்னாலே நம்ம மைண்ட் ஏத்துக்காது அது எப்படி நம்ம கரெக்ட்டா போவோம் நம்ம மனசு இந்த தடவை குழப்புமே ஏன் குழப்பல அப்படி நினைச்சிட்டு குழப்பிட்டு இருக்கோம் அது சொல்றது புரியுதுங்களா ஏன் நம்ம மனசு குழப்பல நம்ம கரெக்ட்டா போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நாமளே வாண்டடா என்ன பண்ணுவோம் நம்ம குழப்பிப்போம் அப்படி குழப்பிட்டு இருக்கிறவங்க இல்ல குழம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ பதிவு தான் நான் கரெக்டா படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்ல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பதிவு பாத்தீங்கன்னா பாக்காரு டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவு நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க இப்ப எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு புரிதல் தான் ஓகேவா சோ நம்ம எந்த இடத்துல நின்று இருக்கோம் வெற்றியின் நுனியில நிக்கிறோம் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு பாசிட்டிவா நெகட்டிவ் அத பத்தி திங்க் பண்றதுக்கு உங்களுக்கு நேரமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க கூடாது ஓகேவா ஏனா நமக்கு படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு எக்ஸாம் வந்து முன்னாடி வந்தா என்ன பின்னாடி வந்தா என்ன முன்னாடி வந்தா வருத்தம்தான் படணுமே தவிர முடிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க முடிச்சவங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் நான் சொல்றேன் நீங்க முடிச்சிட்டீங்கப்பா ஓகே சார் நான் முடிச்சிட்டேன் சார் எக்ஸாம் என்ன சார் தள்ளி போட்டுட்டே இருக்கு எதா சார் எனக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தை ஒரு சந்தோஷத்தை நம்ம அடையணும் நம்ம லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அந்த இடத்துல பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் ஆகணும் ஓகேங்களா எடுத்தமா கௌத்தமா நமக்கான ஒரு இது கிடைச்சிடாது ஏன்னா நீங்க ஆசைப்பட்ட ஒரு லைஃப் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களோட லைஃப் இப்படிதான் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தொடக்கம் அந்த நாட்கள்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு உண்டான பாதையை தான் நீங்க நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அது சடனா டக்கு நடந்துச்சு வச்சுங்களா சுவாரஸ்யம் இருக்காது நாளை கழிச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எப்படி பாடி போஸ்டிங் வாங்க அதை ஏன் கேக்குறேன் 2021 யார் அதை முழுசா நம்புறீங்களோ அவங்க கண்டிப்பா வெற்றி அடைவீங்க நீங்க நிறைய பேரோட தாட் என்னன்னா இப்படி எக்ஸாம் தள்ளி போறதுனால என்னால வந்து பாத்தினா அதை நினைச்சுக்கிட்டே படிக்க முடியல இல்ல வந்து பாத்தினா இப்ப உங்களுக்கு இந்த லாக்டவுன் அப்படிங்கறதுனால ஒரு சில வீட்டுல வந்து பாத்தினா பிரச்சனைகள் இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு எக்கனாமிக்கெல்லாம் வந்து பாத்தினா பிரச்சனைகள் இருக்கலாம் பட் அதுக்கான ஒரு சொல்யூஷனா வந்து பாத்தினா கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தினா நீங்க வாங்கக்கூடிய ஜாப் தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட்டோட தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஜாப் வரீங்க ஸோ சர்வீஸ் மைண்டுங்கிறது எல்லாத்துக்குள்ள இருக்கும் ஆனா அந்த சர்வீஸ் மைண்டுக்குள்ளேயும் ஒரு செல்ஃபிஷ்ங்கிறது எல்லாரும் செல்ஃபிஷ் மீன்ஸ் என்னன்னா ஓகே நம்ம குடும்பத்தை ஏன்னா நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு தானே நீங்க என்ன பண்ணணும் சர்வீஸே பண்ண முடியும் வீட்டுல பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பார்த்தா சாப்பாடு இல்லாம நீங்க சாப்பிடாம சர்வீஸ் பண்ணிட முடியுமா நீங்க உடல் ஆரோக்கியத்தோடதும் சரி நீங்க உங்க ஃபேமிலிக்கான ஒரு கமிட்மெண்ட் முடிச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும் ஃப்ரீ மைண்டோட நீங்க சர்வீஸ் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்கு உங்களை நம்பி உங்களை சார்ந்து உங்க பிள்ளைங்க இருக்காங்க உங்க ஃபேமிலி இருக்கு பிளஸ் உங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல கண்டிப்பா இப்ப லேடிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என் ஒய்ஃப் இருக்காங்க என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா என்னடா முடிச்சிருக்கீங்க எம்இ முடிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப எம்இ முடிச்சுக்கிட்டு அவங்க வெறும் சர்டிபிகேட்டை வந்து செல்ஃப்ல வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு எப்பயும் போல இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தேடணும்ல
நான் இந்த இது இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், என்னோட ஒரு நாள் ஒர்க்கு எனக்கு இப்படி இருக்கு, நான் ஒரு நாள் இவ்வளவு பிஸியா இருப்பேன் அப்படிங்கிறது. கண்டிப்பா எனக்குள்ள எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் என்னதான் வந்து நான் வெளியில வேலை செய்யலனாலும் நம்ம அகாடமிக்காக நான் இந்த டைம்ல நான் கண்டிப்பா இது ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த என்னதான் பாப்பாவை நான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு நம்ம அகாடமிக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்ல நானும் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க கமிட்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. ப்ரோஜனமே கிடையாது. அதே ரோடு வந்து கரடு முரடா இருக்கு, அதுக்குள்ள என் வண்டியை வந்து நான் வந்து கரெக்டா நான் கொண்டு போய் நான் அந்த இடத்த நான் ரீச் பண்ணேன் அப்படிங்கறதுல தான் சுவாரஸ்யம் இருக்கு. நீங்க நிறைய வந்து நோக்கி பார்க்கும்போது ஓ இவ்வளவு கடந்து நம்ம வந்து சக்சஸ் பண்ணிருக்கோமா. நீங்க ஒருத்தவங்க கிட்ட நான் என்ன எப்படி இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சது என்ன அப்ப நீங்க வந்து உங்களோட கதை நீங்க பட்ட அந்த துன்பங்கள் எல்லாமே நீங்க சொல்லும் போது இவ்வளோ ஃபேஸ் பண்ணி நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோன்ற போது உங்களுக்கே வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு பெருமையா இருக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிறேன், புதுசா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் போட முடியல. சரி சரி ஓகே. வாழ்க்கையில சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சுவாரஸ்யங்கிறது என்னங்கிறது. சுவாரஸ்யர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷத்துலயும் சுவாரஸ்யம் இருக்கும், கஷ்டத்துலயும் சுவாரஸ்யம் இருக்கும். ஆனா சந்தோஷத்துல என்ன பண்ணுவோம், அதை வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா வந்து அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அனுபவிப்போம். ஆனா கஷ்டத்துல இருக்கக்கூடிய சுவாரஸ்யம், கஷ்டத்துல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, இந்த தடவை இந்த ஒரு 6 மாசம் நான் வந்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு நான் படிப்பை வந்து நான் கண்டினியூ பண்ணி நான் சக்சஸ் பண்ணணும். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குதான், ஆனா அந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் அதை நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது சுவாரஸ்யம் வந்து சந்தோஷத்துல வரக்கூடிய சுவாரஸ்யம். சோ ரெண்டுமே சுவாரஸ்யம் தான், ஆனா நீங்க இந்த கஷ்டத்துல பண்ற சுவாரஸ்யத்தை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அது கஷ்டமா எடுத்துக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்ப நான் இருக்கேன், இப்ப எனக்கு டெய்லியும் என் பாப்பாவை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க வீடியோ போட்டுக்கிட்டு இதுல வந்து கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த கஷ்டத்துக்குள்ளே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதெல்லாம் தாண்டிதான் நாங்க வந்து சக்சஸ் பண்ணணும், இதெல்லாம் தாண்டிதான் எங்க பசங்களை நாங்க வந்து வின் பண்ண வச்சோம் அப்படிங்கறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அந்த சுவாரஸ்யத்தை கண்டிப்பா சந்தோஷமான அந்த சுவாரஸ்யத்தை கண்டிப்பா நாங்க அனுபவிப்போம், கண்டிப்பா உங்களால நாங்க அனுபவிப்போம். அதே நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதுக்காக தான் இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, கஷ்டத்துல இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுவாரஸ்யமா எடுத்து நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். ரசிச்சு ஒவ்வொரு வேலையும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேலைகள் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லல ஓகேங்களா. நான் லேப்டாப்பையே பாத்துட்டு இருக்குது, போனையே பாத்துட்டு இருக்குது, புக்கையே பாத்துட்டு இருக்குது. சோ கஷ்டம் தான், அந்த கஷ்டத்துக்குள்ளயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அது யாருக்கு புரியும் அப்படின்னா, அதுக்குள்ளேயே ஊறி போன உங்களை எங்களால மட்டும்தான் முடியும். எங்களுக்கு தெரியும், இதே வந்து நாங்க இந்த வேலை பிடிக்காம வெளியில ஒரு இடத்துல நாங்க வந்து பத்திரம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வேற ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாம் அதான் ஆப்ஷன் அப்படிங்கும் போது, அந்த இடத்துல நாங்க வேலை செய்யக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு சுவாரஸ்யம் இல்லாம ஏனோ தானம் செய்வோம். பட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது ஓகேங்களா. இது நமக்கு நமக்கு பிடிச்ச வேலை, நாம யாருங்கிறது ஒரு காட்ட வேண்டிய ஒரு ஐடென்டிட்டி வேலை. அதே மாதிரி தான் முழுக்கும் நீங்க படிக்கிறதுங்கிறது அதை ஏனோதான் எடுத்துக்காதீங்க. உங்களோட லைஃபை உங்களோட லைஃப் டேர்னிங் பாயிண்டை மாற்றக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளி தான். அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தா அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு பாடம் முடியும், சே என்னடா மேக்ஸ், சே என்னடா சயின்ஸ் அப்படின்னு அசால்ட்டா அசால்ட்டா வந்து நம்ம வந்து அலட்சியமாவும் படிக்கக்கூடாது, அசால்ட்டாவும் படிக்கக்கூடாது. அது ஒரு பேஷனா எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு லெசன் படிக்கும் போது அது உங்களுக்கு புரிதலே வந்து வேற விதமா இருக்கும். ஓ இவ்வளவுதான் நான் ஈஸியா அப்படின்ட்டு ஆயிடும். அதாவது ஒரு ஈஸியான பாடத்தை வந்து படிக்கிறதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை விட ஒரு கஷ்டமான ஒரு பாடம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான அந்த பாடம், அந்த பாடத்தை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறதுல தானே சுவாரஸ்யம் இருக்கு. ஒரு முகலாயர்கள் வரைக்கும் 30 பக்கம் இருக்குப்பா, 30 பக்கம் எப்படி படிக்க முடியும்னு ஒரு 5-6 பேர் சொல்றாங்க அப்படின்னா, அந்த 30 பக்கத்தை நான் முடிச்சு காட்டுறேன். 3-4 நீங்க முடிச்சு காட்டும் போது அந்த சுவாரஸ்யம் இருக்கு. நான் முடிச்சுட்டேன், யாருமே முடிக்காத அந்த பாடத்தை நான் முடிச்சு காட்டிட்டேன் அப்படிங்கிற சுவாரஸ்யம் வந்து பாத்தீங்கன்னா, அது ஒவ்வொரு பாடத்திலையும் கொண்டு வாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் கொண்டு வாங்க, உங்களோட லைஃப்லயும் கொண்டு வாங்க ஓகேங்களா. சோ மைண்ட்ல ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க படுற கஷ்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தோட சுவாரஸ்யம். இதை நீங்க சந்தோஷமான சுவாரஸ்யத்தை நீங்க அனுபவிக்கணும்னா இதை கஷ்டமா பார்க்காதீங்க, இஷ்டப்பட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. ஸோ கஷ்டம் இஷ்டம் இதெல்லாம் நீங்க கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பண்ணி சொன்னா வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு புரிதல் வந்துக்குங்க, நீங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. அந்த எப்பவுமே வந்து பாருங்க, அந்த 99% வந்ததுக்கு அப்புறம் அந்த 100 ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
99 எல்லாரும் வந்தறலாம் ஈஸியா யாராலயும் வர முடியாதெல்லாம் கிடையாது 99 கிட்டத்தட்ட 95 வரைக்கும் வந்தறலாம்பா பிரச்சனையே கிடையாது அந்த 95 க்கு அப்புறம் நீ எப்படி ஓடுற இப்ப நம்ம ஒரு மாரத்தான் போட்டி வைக்கறாங்க என்ன அடிக்கடி நீங்க இத சொல்றது எனக்கும் வந்து யோசிப்பேன் நான் மாரத்தான் கண்டிப்பா இத பத்தி இன்னும் டீப்பா திங்க் பண்ணும்போது கண்டிப்பா டிஎம்பிசி வந்து ஒரு மாரத்தான் தான் 100 மீட்டர் ஓட்டம் நினைச்சிட்டு ஒரே ஓட்டமா மூச்சடைக்கு ஓடிலாம் நினைச்சிடாதீங்க அது கிடையாது நீங்க உசேன் போல்ட் கிடையாது நீங்க யாரு மாரத்தான் மாரத்தான்ங்கிறது என்ன ஒரு ஒரு கிரவுண்ட வந்து ஒரு 50 ரவுண்ட் அடிக்கணும்னா அந்த 10 ரவுண்ட் அடிக்கிறதுல சுவாரஸ்யம் கிடையாது அந்த 10 ரவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி ஓடுறங்கறத சுவாரஸ்யம் இருக்கு 10 ரவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் ஓடுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு டயர்ட் ஆயிடும் மூச்சடைக்கும் மூச்சுட முடியாது அது இதுல என்ன இடுப்புல போய் இடிச்சு என்னது இடுப்பு பிடிக்கும் பேக் பெயின் எல்லாமே வரும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நீங்களுமே வந்து ஸ்டார்டிங் படிக்கும்போது ரொம்ப வேகவேகமா இது இத படிக்கணும் அத படிக்கணும் அப்படினு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த நடுவுல கொஞ்சம் வந்து என்ன ஆயிடுதோ அப்படியே வந்து டவுன் அங்க தான் எல்லாரும் டவுன் ஆவாங்க அந்த இடத்துல நான் உசரா இருக்கணும் அந்த அதுதான் வந்து பயிற்சி வேணும்னு சொல்வாங்க அதுடின் அது வந்துராது அந்த பயிற்சி நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த 10 ரவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 30 ரவுண்ட் 40 ரவுண்ட் நம்ம எப்படி அடிக்கணும் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு ஓகேங்களா சோ அதனால நீங்க அத மைண்ட்ல வெச்சிட்டீங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க இந்த டைம் நிறைய பேர் வந்து பார்த்தா விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வேண்டாம்னு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அட போட நம்ம அடுத்த டைம் பார்த்துக்கலாம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு மத்தியில நீங்க உள்ள நீங்க எப்படி வந்து பயணிக்க போறீங்க இல்ல இவங்களுக்கு மத்தியில நீங்க எப்படி சக்சஸ் பண்ண போறீங்க நீங்க எங்க இருக்கீங்க நீங்க எப்படி சக்சஸ் பண்ண போறீங்க அத மட்டும் நீங்க யோசிச்சு நீங்க பயணிங்க வெற்றியின் விளிம்பில் இருக்கீங்க இன்னும் திருப்பியும் நாங்க சொல்லிக்கிறோம் அந்த விலகி போற கூட்டத்துல நீங்க ஒரு ஆளா இருந்துடாதீங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம் சரிங்களா நான் யாரும் விலக மாட்டேன் யாரும் குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க அப்படி விலகி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒருத்தரா நீங்க இருந்துடாதீங்க அப்படி இருந்தீங்கன்னா மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க எது நடந்தாலும் நம்ம நல்லதுதான் நடக்க போகுது எக்ஸாம் 1 மாசமோ 1.5 மாசமோ தள்ளி போனாலும் நமக்காக தான் நடக்க போகுது நம்ம ஏதாவது ஒரு வழியில விட்டுருவோமோ ஏதாவது ஒரு வழியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸாமை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவிஷன் பண்ணாம விட்டுருமோ அப்படிங்கிறதுக்காக கடவுளா பார்த்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கிறது மட்டும் நினைச்சுக்கோங்க கண்டிப்பா சக்சஸ் உங்களை தேடி வரும் ஓகே உழைப்பு கேட்ட ஊதியம் கண்டிப்பா நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமா அனுபவிச்சது அதை நீங்களும் அனுபவிப்பீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிற மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சொன்னீங்களா இது கிஷோ பகிரங்க கிருஷ்ணன் உங்க ஷோபா தேங்க்யூ நன்றி